ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 17th law பார்க்க போகிறோம். கீப் அதர்ஸ் இன் சஸ்பெண்டட் டெரர், கல்டிவேட் அன் ஏர் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி. ஸோ இந்த லா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஒரு பர்சனை நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியும்னா அவங்களுடைய பவர் வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அவங்க இதை தான் பேச போகிறாங்க, இதை தான் செய்ய போகிறாங்கன்றத நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக் பண்ண முடியும். அவங்களோட பேட்டர்ன் நமக்கு தெரியும்னா அவங்களுடைய பவர் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சிங்கான பர்சனாக மாறணும்னா உங்களை வந்து யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு பேட்டர்னே கிடையாது அப்படின்ற மாதிரி எப்போவுமே வந்து ஒரு சஸ்பென்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதும் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும், இவர் என்ன சொல்ல போகிறாரு, எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாருன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கல்டிவேட் அண்ட் ஏர் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அன்பிரடிக்டபிளாக நம்ம இருக்கிறோமோ அது வந்து நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ரொம்ப நம்ம அன்பிரடிக்டபிளாகவும் போகக்கூடாது, எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போகக்கூடாது, ஓரளவுக்கு இதை நம்ம பேலன்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.